1997 வருஷம் வசந்தோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன நேருக்கு நேர் படம் மூலமாக சினிமாவில் அடியெடுத்து வச்சார் நடிகர் சூர்யா. தொடர்ந்து பல படங்களில் நடிச்சிட்ருக்க சூர்யாவுக்கு நந்தா, ஃப்ரெண்ட்ஸ், உன்னை நினைத்து, மௌனம் பேசியதே, காக்கா காக்க, பிதாமகன், பேரழகன், மாயாவி, கஜினி போன்ற படங்கள்லாம் அவரோட நடிப்போட பரிமாணங்களை காட்டிச்சு. தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்துட்ருக்க நடிகர் சூர்யா சூரரை போற்று திரைப்படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் வென்றிருக்காரு. இதே போல் அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன ஜெய்பீம் திரைப்படமும் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஹீரோவாக மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் கதாபாத்திரத்திலையும் கலக்கியிருக்காரு. 24 மூவியில் பார்த்தீங்கன்னா ஆத்ரேயா அப்படின்ற ஒரு கேரக்டரில் பட்டையை கிளப்பியிருப்பார். சமீபத்தில் கமல்ஹாசனோட நடிப்பில் ரிலீஸ் ஆன விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் கதாபாத்திரத்தில் பட்டையை கிளப்பியிருந்தார் சூர்யா. நடிகராக மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளராகவும் வளம் வந்துட்டுருக்க சூர்யா தன்னோட 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் மூலமாக பல படங்களையும் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ பாலாவோட இயக்கத்தில் வணங்கான், வெற்றிமாறனோட இயக்கத்தில் வாடிவாசல், சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் புதிய படம் ஒன்றிலையும் நடிச்சிட்ருக்காரு. இப்போ நடிகர் சூர்யா திரைத்துறையில் அடியெடுத்து வச்சு 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. இதை முன்னிட்டு பிரபலங்கள், ரசிகர்கள்ன்ட்டு ஏகப்பட்ட பேர் சூர்யாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் நடிகர் சூர்யாவுடைய சகோதரரான நடிகர் கார்த்தி தன்னோட அண்ணனுடைய புகழை சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. கார்த்தி என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா, சூர்யா தன்னோட ஒவ்வொரு மைனஸையும் தன்னோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்காக இரவும் பகலுமாக உழைச்சிருக்காரு. அவர் தன்னோட சொந்த சாதனைகளை மிஞ்சுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்திட்டுருக்காரு. ஒரு நபராக அவர் ஏற்கனவே தன்னோட தாராளமான இதயத்தை இன்னும் பெருசாக்குனாரு. மேலும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளோட வாழ்க்கையையும் வடிவமைச்சாரு. அது என் அண்ணன் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு.